The phone வாங்குறதுக்கு ஒரே reason என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் 6000 mAh battery தான் சொல்வேன். Hello friends, Tecno தரப்புல இருந்து Tecno Spark Power 2 சொல்லி இந்த ஸ்மார்ட் போனை இந்தியாவுல லான்ச் பண்ணிட்டாங்க. Tecno Spark Power இந்த ஸ்மார்ட் போனை சக்சஸரா Tecno Spark Power 2 சொல்லி இந்த ஸ்மார்ட் போனை இந்தியாவுல லான்ச் பண்ணிக்கறாங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது மட்டும் இல்லாம பிரைஸ் எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கான இந்த வீடியோல பார்க்கலாம். நான் பேர் சூர்யா, நீங்க பாரு டெக் சூர்யா YouTube சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா பக்கத்துல பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோஸ்ல உங்க ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே செக்மெண்ட் பார்ப்போம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் டிஸ்பிளேயான 7" தந்துக்கிறாங்க. இது ஒரு HD+ ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே தான். ஃபுல் HD கிடையாது, HD+ தான் தந்துக்கிறாங்க. இது ஒரு IPS LCD பேனல் தான். IPS LCD பேனல் உங்களுக்கு இந்த ஃபோனில் ரியல் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் தந்துக்கிறாங்க. டிஸ்பிளேயோட பிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720x1640 பிக்சல். ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தந்துக்கிறாங்க. இந்த ஃபோனோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தான் தந்துக்கிறாங்க. இந்த ஃபோன் 2 கலர் வேண்டியில் அவைலபிளாக இருக்குது. கிரே கிரீன் சொல்லி 2 கலர் வேண்டியில் அவைலபிளாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப்லாம் தந்துக்கிறாங்க. பிரைமரி சென்சார் 16 MP, அதுக்கப்புறம் 5 MP, அல்ட்ரா வைட் 2 MP, மேக்ரோ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா AI சென்சார் சொல்லி தந்துக்கிறாங்க. இது எத்தனை மெகாபிக்சல் சொல்லி மென்ஷன் பண்ணல. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 MP வாட்டர் டாப் நாட்சில் தந்துக்கிறாங்க. இந்த ஃபோனோட ப்ராசஸ் செக்மெண்ட் பார்ப்போம். ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio P22 இந்த ப்ராசர் தந்துக்கிறாங்க. இது ஒரு ஆப்டோகோர் ப்ராசர். இந்த ப்ராசர் யூஸ் பண்ணி டே டு ஆக்டிவிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் நார்மல் யூசேஜ்லாம் பண்ண முடியும். ஹெவி யூசேஜ்லாம் இந்த ப்ராசரால் பண்ண முடியாது. இந்த ஃபோனை கேமிங்காகலாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. ஏன்னா இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா கேமிங்லாம் கிடையாது. நீங்கள் நார்மல் டே டு ஆக்டிவிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் நார்மல் யூசேஜ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் கேமிங்லாம் நீங்கள் விளாட்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாக் தெரியும். ஸோ கேமிங்காகலாம் இந்த ஃபோனை வாங்காதீங்க. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இந்த ஃபோனோட பேட்டரி செக்மெண்ட் பார்ப்போம். பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி வித் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட. அந்த 18 watts பார்த்தீங்கன்னா பாட்டில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த 18 watts வச்சு இந்த 6000 mAh பேட்டரி கண்டிப்பாக சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 2 hours அதுக்கு மேலே தான் சார்ஜ் ஆகும் ஃபுல் சார்ஜர். பட் நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 day மேலே பேட்டரி லைஃப் நிற்கும். ஏன்னா HD+ டிஸ்பிளே தான் தந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio P22 இந்த சிப்செட் தான் தந்துக்கிறாங்க. இந்த சிப்செட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி யூசேஜ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா பண்ணவும் முடியாது. ஹெவி யூசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லேக்ஸ்லாம் நீங்கள் தெரியும், ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நார்மல் டே டு ஆக்டிவிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நார்மல் யூசேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 1 day அபோவாக நிற்கும். ஸோ பேட்டரிக்காக அந்த ஃபோனை வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாம். இந்த ஃபோன் வாங்குறதுக்கு ஒரே ரீசன் என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த 6000 mAh பேட்டரி தான் சொல்லுவேன். இந்த ஃபோனோட அதர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் தந்துடுறாங்க. இந்த ஃபோனில் மெமரி கார்டு போட முடியும். அப் டு 256 GB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் இந்த ஃபோனில். இந்த ஃபோனோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்ப்போம். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேண்டானா 4 GB RAM 64 GB ஸ்டோரேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9999. கரெக்டாக 10,000க்கு ₹1 லெஸ். ஸோ 10,000க்கு இந்த ஃபோனை எதுக்காக வாங்கலாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரே ரீசன் தான் சொல்லுவேன். அது பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஸோ உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோனில் வாங்கலாம். ஏன்னா இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி தந்துக்கிறாங்க. ஸோ பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 1 day அபோவாக நிற்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோஸில் உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.